வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி பிரச்சனைகளில் இருந்து எப்படி நாம் வெற்றி பெறுவது என்பது ஒரு அசாதாரண சிந்தனை பிரச்சனைகளிலே இருந்து விடுபடுவதற்கு மாற்று வழியை கண்டுபிடிங்கள் அல்லது நீங்கள் மாறிவிடுங்கள் அப்படி என்று சொன்னால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று பில்லிஸ் பாட்டம் என்ற அறிஞர் சொல்லுகிறார் எனவே பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் அதில் சிந்தித்து மாற்று வழியை கண்டுபிடித்து அதிலே இறங்க வேண்டும் அல்லது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் கடுமையாக சிந்தித்து செயல்படுகின்ற நேரத்தில் உங்கள் நிலைப்பாடும் புதிய யுக்தியுமே வெற்றியை தரும் எந்த சூழ்நிலை என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டால்தான் நீங்கள் வெற்றியாளனாக மாற முடியும் அக்பரின் அரசவையில் பீர்பால் என்ற ஒரு மதியூகி இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் இஸ்லாம் மதத்தை சார்ந்த அக்பர் அரண்மனையில் ஒரு பீர்பால் இந்து இருக்கிறாரே என்று எல்லோருக்கும் பொறாமை உண்டு ஆனால் பீர்பாலோ மிகவும் சாமர்த்தியமாக எந்த சூழ்நிலையும் ஒரு வெற்றி சூழ்நிலையாக மாற்றி காட்டுகின்ற ஆற்றல் படைத்தவர் சில நேரத்தில் தன் அறிவாலும் அல்லது தன் தன் சூழ்நிலையை மாற்றியும் அவர் வெற்றி காண்பார் ஒரு அறிஞர் வந்தார் அவர் வந்து எப்படியாவது பீர்பாலை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசரை பார்த்து சொல்வார் பேரரசர் அவர்களே உங்களுக்கு ஆலோசகராகவும் மதியூகியாகவும் இருக்கின்ற பீர்பாலுடன் நான் போட்டியிட வேண்டும் அவர் வெற்றி பெற்றால் நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்வேன் அவர் அறிவாளி என்று இல்லை என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதற்கு பீர்பால் தயாரா என்று கேட்டார் அதற்கு அக்பர் பீர்பாலை பார்த்தார் பீர்பாலும் சரி என்று சொன்னார் உடனே அந்த அறிஞர் சொன்னார் நூறு எளிதான கேள்விகளை கேட்கட்டுமா அல்லது ஒரே ஒரு கடினமான கேள்வியை கேட்கவா என்று கேட்டார் அதற்கு பீர்பால் சொன்னார் நானும் பேரரசரும் அவசரமாக வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது எனவே ஒரே ஒரு கடினமான கேள்வியை கேளுங்கள் எனக்கு நேரமில்லை என்று தன்னை மிகவும் அதிகமாக சுறுசுறுப்பாக இருப்பவர் என்ற நிலையை எடுத்துச் சொன்னார் பீர்பால் உடனே அந்த அறிஞரும் சொன்னார் கோழி முதலில் வந்ததா முட்டை முதலில் வந்ததா என்று கேட்டார் உடனே பீர்பால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் கோழிதான் முதலில் வந்தது என்று சொன்னார் உடனே அறிஞர் சொன்னார் இல்லை இல்லை நீர் எப்படி அதை நிரூபிக்க முடியும் என்று இரண்டாவது கேள்வியை கேட்டார் அதற்கு பீர்பால் சொன்னார் நீங்கள் சொன்னதை இப்பொழுது மறந்துவிட்டீர்கள் நூறு எளிதான கேள்வி அல்லது ஒரே ஒரு கேள்வி கடினமான கேள்விதான் என்று சொன்னீர்கள் ஒரு கேள்வியை கேட்டீர்கள் அதற்கு நான் பதிலிருத்து விட்டேன் இனிமேல் நீங்கள் கேள்வி கேட்பதற்கு உரிமை கிடையாது என்று சொல்லி வெற்றி வீரராக பேரரசரை அழைத்து கொண்டு வெளியே சென்றார் எனவே வாழ்க்கையில் தன்னை எப்படி மாறுபடுத்தி கொண்டார் அவர் நூறு கேள்வி கேட்டால் நூறுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஒரே கேள்விக்கு பதிலை சொன்னார் வெற்றியாளனாக மாறினார் எனவே அவரது புத்தி அருமையாக கூர்மையாக பணியாற்றியதன் காரணத்தினாலே பீர்பாலை தோற்கடிக்க முடியவில்லை எந்த நேரத்திலும் பீர்பால் வெற்றியாளராகவே மாறினார் காரணம் ஒரு நிகழ்வை அவர் தன்னோடு பிணைத்து கொள்வார் அல்லது தன்னையே மாற்றி எப்படி வெற்றி பெறுவது என்று சிந்திப்பார் அதுதான் பீர்பாலின் குணம் அவர் செய்வது எல்லாமே அறிவு பூர்வமாக இருக்கும் அதிலே வெற்றியும் வருவார் எனவே பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு மனிதன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தன்னை சில நேரத்தில் மாற்றி கொள்ள வேண்டும் சென்னை சில நேரத்தில் மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்க வேண்டும் எப்படியும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் வாழ்க்கையில் இருந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி என்பது நமது கையில் தான் இருக்கிறது அதைத்தான் நாம மாற்றி யோசி என்று சொல்லுவோம் மீண்டும் உங்களை நாளை காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் வசந்தோக்களைகளிலும் கிடைக்கும் ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டுமே